ஹாய் ஹலோ, நான் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சத்யா. வெல்கம் டு லேடிஸ் ஸ்பெஷல். நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு தான் நான் வந்திருக்கேன். நான்வெஜ், அதாவது அசைவம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதை எப்படி சாப்பிடணுங்கிறது தான். நம்ம டீப் ஃப்ரை, அதாவது எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அதில் ஃபுல்லாக கொலஸ்ட்ராலாக மாறத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் வேக வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அது ரொம்பவே நல்லது. மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதில் இருக்குது. ஆனால் கிட்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சில பேர் நைட்டில் சாப்பிடுவாங்க, அப்படி சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமான பிரச்சனை, அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ப்ரிஃபரபிளி நான்வெஜ் மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன், காலையில் இல்லை மதியானம் சாப்பிட்டோன்னா நம்ம அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் செய்வோம், அதில் வந்துட்டு பர்ன் ஆயிரும் ஃபேட்ஸ்லாம். நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போனோம் அப்படின்னா ஸ்வீட் சோம்பு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது எதுக்காகனா அது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், அது கண்டிப்பாக சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜீரகம் இருக்கு இல்லையா, அதில் வாட்டரில் ஊற்றி கொதிக்க வச்சு ஹாட்டாக குடித்தோம் அப்படின்னா அதுவுமே டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சுடுதண்ணி, அதாவது ஹாட் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீ ஆர் காஃபி எது வேணால் நம்ம ஹாட்டாக நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு குடிக்கலாம். இப்போது எது எது சாப்பிடலான்னு பார்த்தோம். நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில பேர் நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு 7-Up, கோக், பெப்சி அது மாதிரி குடிப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. கூலான ஐட்டம் ரெஃப்ரிஜிரேட் பண்ண எந்த ஒரு ட்ரிங்க்குமே நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு குடிக்கக்கூடாது. பிகாஸ் நான்வெஜில் இருக்க என்சைம்ஸ் அதெல்லாம் இந்த கோல்டு வாட்டரோடு சேர்ந்து கொலஸ்ட்ராலாக மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, அது பாடியை எல்லா விதத்துலேயும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு ஒன்லி ஹாட்டாக மட்டும்தான் சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.